ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அப்போ இது ஒரு சேல்ஸ் போஸ்ட் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அப்போ காய்ஸ், நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம், இதிலோட பேர்ட்ஸ் எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி நமக்கு ஹோல்ட் பண்ண வேண்டியதை ஹோல்ட் பண்ணணும், வேறு எல்லாத்தையும் சேல் பண்ணணும்னு. ஸோ இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் உள்ளது நமக்கு ஹோல்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பிரிச்சுட்டு மீது எல்லாத்தையுமே சேல்ஸ் போடுறோம். ஸோ பேசிக் வெரைட்டிஸ் தான் காய்ஸ் சேலுக்கு வரும். ஸோ ஹையன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ தான் செட் பண்ணிட்டு வரோம், அதனால் மேக்ஸிமம் ஹையன்ஸ் எல்லாமே நம்ம ஹோல்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பேசிக் வெரைட்டிஸ் எல்லாமே இப்போது சேல்ஸுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹோல்ட் பண்ண வேண்டிய பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிடலாம். ஸோ காய்ஸ், இந்த ஒரு ஃபிஷர். ஸோ இது நம்ம போன பேட்ச் எடுத்த டைமில் உள்ளதில் உள்ள வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு ஃபிஷருக்கும் ஒரு ஃபிஷர் யூவிங்க்கும் இறங்கின ஒரு பேர்டுன்னு. ஸோ இதை ஹோல்ட் பண்ணி பார்க்கணும், ஒரு மோல்ட் முடித்த அப்புறம் பார்க்கணும் இதோட இது எப்படி ஆகுதுன்னு. ஸோ அதை பார்த்துட்டு ஹோல்ட் பண்ணுமா வேணுமா டிசைட் பண்ணலாமா சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஸோ இதில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனாலும் எனக்கு இங்கே உள்ள ஃபெதர்ஸ் எல்லாமே ப்ளூவாக இல்லாமல் க்ரேயாக இருக்குது இந்த பேர்டுக்கு. ஸோ அந்த பேட்சில் இது கூட உள்ள வேறு எல்லாமே நார்மலாக ஃபுல் ப்ளூவாக தான் இருக்குது. ஸோ இது ஒன்று மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ இதை மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு மேல் பேர்ட், பெல்விக் போன் படி இது ஒரு மேல் பேர்ட் அண்ட் டெய்லும் பார்க்க மேல் பேர்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை ஹோல்ட் பண்ணுறோம், வேறு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கேன், அதையும் காட்டித்தரேன். ஸோ எஸ் காய்ஸ், இதுதான் போன கிளச்சில் இறங்கின பேர்ட்ஸு, அதாவது நம்ம லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவில் அதுக்கு முன்னாடி சிக்ஸ் எல்லாம் பிரிச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் இறங்கினது பேட்ச்சு. ஸோ இதில் இப்போது என்னெல்லாம் ஹோல்ட் பண்ணுறோன்னா, ஸோ ஒரு யூவிங் ஆப்லைன், ஸோ அது கூட இன்னொரு யூவிங் ஆப்லைனும் உண்டு, ரெண்டு யூவிங் ஆப்லைன் இறங்கிச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அதில் இன்னொன்று வந்து பேர் போட்டுட்டேன். ஸோ அதை காட்டித்தரேன் உள்ள போகும்போது. ஸோ ஒரு யூவிங் ஆப்லைன், ஸோ ரெண்டு பார் ப்ளூ, பேஸ்டல் பார் ப்ளூவும் டைலூட் பார் ப்ளூவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பீச்சு, பீச்சில் வந்து வைலட் பீச் பயிடும், இது சின்னமன் வைலட்டும். ஸோ அது கரெக்டாக மேல் ஃபீமேல் அதை மட்டும் அப்படியே ஸ்டாப் பண்ணுறோம். இது வந்து ஒரு மாஸ் பார் ப்ளூ. ஸோ இது மாஸ் பார் ப்ளூ பயிடு. ஸோ இது நான் சொன்ன முதல்ல கடித்த அந்த யூவிங் ஃபிஷர், இது ஒரு லுட்னோ ஃபிஷர். ஸோ லுட்னோ ஃபிஷர் மேலாக இருக்கும்னு தோணுது. ஸோ கரெக்டாக தெரியல. ஸோ இவ்வளோ பேர்ட்ஸும் ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பேட்ச்சில் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ இன்னும் போன தடவை இறங்கினதுலேயும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையும் பிடிச்சிட்டு காட்டித்தரேன். ஸோ கைஸ், போன பேட்ச்சில் இறங்கின அந்த யூவிங் ஆப்லைனில் ஒன்று தான். ஸோ இதை வந்து ஒரு பார் ப்ளூ ஆப்லைன் கூட பேர் பண்ணியிருக்கேன். இந்த பார் ப்ளூ ஆப்லைன் இது ஃபீமேல், இந்த ஃபீமேல் கொஞ்சம் பெருசு ஆனால் ரொம்ப டாமினேட்டிங். இதுக்கு முன்னாடி வேறு ஒரு மேல் கூட போட்டிருந்தேன், அது கூடயும் பயங்கரமாக சண்டை போட்டு தான் செஞ்சிச்சு. ஸோ இந்த பேரிங் எல்லாருக்கும் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ யூவிங் ஆப்லைன் எடுத்தாச்சு, யூவிங் ஆப்லைன் எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் யூவிங் பார் ப்ளூ ஆப்லைன் தான். ஸோ ஒரு பார் ப்ளூ ஃபீமேல் கூட போட்டு போட்டிருக்கோம். ஸோ ரிசல்ட் வரும்போது பார்ப்போம். பட் அந்த ஃபீமேல் ரொம்ப டாமினேட்டிங். ஸோ மேல் பாக்ஸுக்குள்ளே இது வரைக்கும் போகவே இல்லை. ஸோ இன்னும் மேலுக்கு அதுக்கான டைமும் வந்திருக்காது, இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே பேர் பண்ணி போட்டோன்னா அதுக்கப்புறம் இது கூட வேறு ஏதாவது போட்டதுக்கு யோசிக்க மாட்டேன், அதனால் அப்படியே பிடிச்சி பேர் பண்ணி அப்படியே போட்டாச்சு ஒரு கேஜில். ஸோ கைஸ், இது நம்ம போன பேட்ச்சில் பிரிக்கும்போது உள்ள பேர்ட்ஸில் நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இருக்க பைடு, க்ரீன் ஃபிஷர் பைடு. ஸோ அதோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அல்பினோவும் ஆப்லைனும், ஆப்லைன் ஃபீமேலும் அல்பினோ மேலும். ஸோ ஸோ இந்த பேர்டு எதுக்கு ஹோல்ட் பண்ணுறேன்னா, அது மேலே இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஸ்பிளிட்டில் வந்து ஆப்லைன் இருக்கும், ப்ளூ இருக்கும் அண்ட் ரெட்டே இருக்கும், இப்படி மூணு ஜீன் இருக்கும். ஸோ நம்ம அது எது கூட வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பிளிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், மேபி ரெட்டைக்கு ஸ்பிளிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அதேமாதிரி ஆஃப்லைன் ஆஃப்லைன் ரிசர்ச் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் அதை பிடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அதை ஹோல்ட் பண்ணுறோம். தென் இன்னும் உள்ளே இருக்க அந்த க்ரீன் ஆஃப்லைன் வந்து எப்போவும் போல் அது நம்ம டைப் இறங்கின ஒரு சிக்கு. ஸோ அதை ஹோல்ட் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த டைல்யூட் வந்து பேரண்ட்ஸ் ரெண்டுமே வந்து பார் ப்ளூ. ஸோ அதனால் அதை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று வந்து கிரிமினோ அண்ட் இன்னொன்று வந்து பார்ப்ளூ ஸ்விஃப்ட் ஆப்லைன். இது பேர்டு பார்க்க ஃபீமேல் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். மேபி இது டிஎஃப் பார்ப்ளூவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு, அதுதான் ஒரு மெயின் ரீசன் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னும் ரெண்டுமே ஆப்லைன் யூவிங்ஸ் தான். ஸோ அதுவும் இப்போ தான் நம்மகிட்ட இறங்கிட்டு இருக்குங்கிறதுனால அதையும் இந்த அளவு ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ மேபி நெக்ஸ்ட்டு பேட்ச்லேருந்து சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆப்லைன் யூவிங்ஸ். ஸோ இப்போது நம்மகிட்ட இப்போது மொத்தம் நாலு பீசஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இதை இதெல்லாம் நம்ம பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், அப்போது இவ்வளவு தான் போன தடவை காட்டினதும் இதுவும் தான் அந்த தடவை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். வேறு எல்லாமே சேல்ஸ் தான், வேறு எல்லாமே பேசிக் வெரைட்டிஸ் தான். ஸோ அதையும் பிடிச்சிட்டு நான் காட்டித்தரேன்.
அப்போ கைஸ் ஃபஸ்ட்டு பீச்சஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டேன். ஸோ 5 பீஸ் பீச் பீசஸ் கிடக்கு. ஸோ 2 மாவோ, 1 சிங்கிள் ஃபேக்டர் ஆயில், அப்புறம் 2 ப்ளூ, ஒன்று சி க்ரீன் ப்ளூம்பாங்க. ஸோ அந்த சி க்ரீன் பீச் மட்டும் ஸ்பிளிட் டு மார்பிள். ஸோ அடுத்து வேறு மாஸ்க் பிடிச்சிட்டு வரேன். அப்போ கைஸ் இந்த பீச் ஃபேஸ் லாட்டில் ஒரு 2 பேர்ட்ஸுக்கு டிஎன்ஏ இருக்குது, ஒரு பேர் இருக்குது, அதாவது அந்த ஒய்லட்டும் ஒரு மாவும் பேரு. ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம டிஎன்ஏ போட்டது அது, பட் அது இப்போ ஹோல்ட் பண்ணுறதா இல்லை. ஸோ அதில் ஒரு பேருக்கு டிஎன்ஏயோடு இருக்குது. ஸோ யாராவது வேணும்னா ஃபஸ்ட்டு அதை வாங்கிக்கலாம். ஸோ மீதி 3 பீசஸுக்குமே டிஎன்ஏ கிடையாது, ஜென்ரும் தெரியாது. கைஸ் அடுத்து கொஞ்சம் க்ரீன் மாஸ்க்கும் ஒரு பேர் ஃபிஷரும், அதாவது 2 பேர் க்ரீன் மாஸ்க்கும் ஒரு பேர் ஃபிஷரும் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் மாஸ்க்கெல்லாம் நம்மகிட்ட எப்படி சேர்ந்ததுன்னா, நம்ம முன்னாடி கொஞ்சம் காலனியில் போட்டிருந்தோம், லைக் எல்லாமே ஸ்ப்ளிட்ஸு, அதில் அந்த ரெட் ஐஸ் எடுக்கிறதுக்காக காலனியில் கொஞ்சம் பேர்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அதிலிருந்து அதில் எல்லா பேருமே எப்படி இருக்கும்னா, ஒரு எல்லோ ஃபிஷரும் ஒரு ப்ளூ மாஸ்க்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் மொத்தம் 3 பேர் அதுவும் உண்டு, 3 பேரும் அப்படி தான். ஒரு பேர் வந்து அல்பினோவும் ஒரு க்ரீன் மாஸ்க்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போது அது எல்லாத்தையுமே க்ரீன் மாஸ்க் அந்த இதெல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணோம், அந்த பேர் எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த பேரில் உள்ள ஸ்ப்ளிட் ஆகி வர்றதும், அப்புறம் நம்மகிட்ட எங்கேயாவது இறங்கின க்ரீன் மாஸ்க் தான் இதெல்லாம். ஸோ 2 பேர் க்ரீன் மாஸ்க் இருக்கும், 1 பேர் ஃபிஷர் இருக்கும். ஸோ கீழே இருக்க ரெண்டுமே ஃபிஷர் பேர்ஸு, மேலே இருக்க எல்லாமே க்ரீன் மாஸ்க்கு. ஸோ க்ரீன் மாஸ்க் எல்லாமே பெரிய பேர்ஸாக தான் இருக்கும், ஃபிஷர் ரெண்டுமே சிக்ஸ் தான். ஸோ க்ரீன் மாஸ்க் எல்லாமே பெரிய பேர்ட்ஸ் தான். அப்போ கைஸ் அடுத்து எல்லோ ஃபிஷர்ஸு. ஸோ ஒரு 3 பேர் எல்லோ ஃபிஷர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பாசிபிள் ஸ்பிளிட்ஸாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம ஹோல்ட் பண்ணுறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச 2 டேரக்ட் ஸ்பிளிட்ஸ் உண்டு, ஸோ இது எல்லாமே. ஸோ ரெட் ஸ்பிளிட்ஸ் ரெண்டனும் இருக்கும், இது எல்லாமே பாசிபிள் ஸ்பிளிட்ஸ் தான். நம்ம எல்லாமே அப்படி பேரிங்க்காக எல்லாம் ஹோல்ட் பண்ணாது. ஸோ 2 பேர்ட்ஸ் பெரிய பேர்ட் இருக்கும், மீதி 4 சிக்கு தான். ஸோ அடுத்து கொஞ்சம் ப்ளூ மாஸ்க்கும் ப்ளூ ஃபிஷர்ஸும் இருக்குது, அதையும் பார்க்கலாம். கைஸ் அடுத்து ப்ளூ சீரீஸில் கொஞ்சம் சிக்ஸ். ஸோ 2 பேர் ஃபிஷர்ஸ் இருக்கும். ஸோ போன பேட்ச்சில் எந்த பேட்ச்சில் இறங்கினதா 2 பீஸ் வச்சு 2 பேர் ஃபிஷர்ஸ் இருக்கும், 1 பேர் மாஸ்க் இருக்கும், ப்ளூ மாஸ்க் 1 பேர் இருக்கும். ஸோ 1 பேர், அப்புறம் 1 பேர் டைல்யூட். ஸோ இவ்வளோ பேர்ட்ஸ் இப்போதைக்கு சேலுக்கு இருக்குது கைஸ். ஸோ பீச் ஃபேஸு, அப்புறம் க்ரீன் மாஸ்க், அப்புறம் க்ரீன் ஃபிஷ், எல்லோ ஃபிஷர்ஸ், அப்புறம் இது ப்ளூ. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பேசிக் ரெட்டிஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் எல்லாமே பேசிக் வெரைட்டி பேர்ட்ஸ் தான். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆஃப்ரிக்கன் லவ்பர்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லோ ஃபிஷர்ஸ், க்ரீன் மாஸ்க், பீச் ஃபேஸ் அண்ட் ப்ளூ ஃபிஷர்ஸ் அண்ட் ப்ளூ மாஸ்க். ஸோ இவ்வளோ பேர்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட நியர்லி 25 பேர்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு 4 பேர் இருக்குது, இதில் 3 பேர் இருக்குது, இதில் ஒரு 3 பேர் இருக்குது, இதில் ஒரு 5 பேர்ட்ஸ் இருக்குது, 2 பேரும் ஒரு சிங்கிளும் கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஷாப்ஸுக்கு லாட்டாக எடுக்கணும்னு உள்ளவங்களும், எல்லாத்தையும் எல்லா பேர்ட்ஸும் சேர்த்து எடுக்கிறவங்களும் மெசேஜ் பண்ணலாம், பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தரேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே பண்ணுறேன், ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் நம்ம நம்பர். கைஸ் அப்புறம் இது ஒரு ப்ரீடிங் பேரு. ஸோ ஒரு ப்ளூ மாஸ்க்கும் எல்லோ ஃபிஷரும். ஸோ இது எல்லாமே ரெட் ஐ ஸ்பிளிட்ஸு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போட்டது. ஸோ ஒரு கிளச் தான் எடுத்தேன், போன கிளச்சில் அந்த ஒரு க்ரீன் ஃபிஷர் வந்திருக்கும், அந்த க்ரீன் ஃபிஷர் இதுக்குள்ளது தான். ஸோ ஒரு சிக்கு தான் வந்துச்சு, மேபி வேறு சிக்ஸ் வந்துருந்தா மேபி ரெட் ஐ வந்திருக்கலாம். ஸோ ப்ராப்பராக தெரியல, நானும் இதில் ரிசல்ட்ஸ் பார்க்கல. ஸோ இந்த பேரும் சேலுக்கு இருக்குது, நமக்கு இந்த கேஜஸ் எல்லாம் ஃப்ரீயாக வேணும். ஸோ நிறைய பேர்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம், பேர்ட்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாத்தையுமே இனி பேர் போடணுன்னா நமக்கு கேஜஸ் வேணும். ஸோ அங்கே உள்ள எல்லா கேஜுமே ஃபுல்லு. ஸோ இதில் கொஞ்சம் சைனா கேஜ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேர் அதனால இந்த பேர் சேலுக்கு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணலாம், ப்ரீடிங் பேர் தான் ஷியூரா. ஸோ நம்ம ஸ்டாக் பண்ணுற பேர்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ சேல்ஸ்குள்ளது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணோம், ஆனால் கேஜஸ் எதையுமே மாற்றி வைக்கலை. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, பைனாப்பிள் 2 எக்லே பண்ணிடுச்சு, அண்ட் இதுவும் ஜெண்டையாகவும் எக்லே பண்ணிடுச்சு, அதனால் கேஜஸ் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணலை. மாங்கு இன்னும் லே பண்ணலை, இதுவும் சன்னும் இன்னும் லே பண்ணலை.
ஸோ சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து மாதிரிலாம் ஒரு வேளை இந்த கேஜஸ் எல்லாம் எடுத்து மாற்றும் போது இது டிஸ்டர்ப் ஆகிடுமோன்னு சின்ன ஒரு பயம் தான். ஸோ இந்த கிளச் எடுத்து அப்புறம் போடலாம். ஸோ இந்த பேர் பைனாப்பிளும் நம்மள்ட்ட இறங்கின ரிசல்ட்டில் இறங்கின க்ரீன் பைனாப்பிளை திருப்பி பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ரெட் ஃபேக்டர் க்ரீன் பைனாப்பிள் தான் நல்லா ரெட்டாக இருக்கும். ஸோ திருப்பி பேர் பண்ணி அதுவும் எக்லே பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் கிளச்சு, ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, இன்றைக்கி தான் ஒரு எக்லே பண்ணியிருக்கு, பார்ப்போம். ஸோ இதில் ப்ளூ பைனாப்பிள் சிக்கு பொரிச்சிருச்சு. ஸோ மேபி இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே பொரிச்ச அப்புறம். ஸோ எஸ் அப்போ அவ்வளோதான். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.